நம்ம தூதுவளை தாவரத்தை பற்றியும் அதோட மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இன்று நாம் தூதுவளை தாவரத்தை பற்றி காணப்போகிறோம். தூதுவளை இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் பயிராகும் கற்பக மூலிகைகளுள் ஒன்று. தாவர உலகில் பூக்கும் தாவரங்கள் என்ற பிரிவினைச் சேர்ந்த தாவரமாகும். தூதுவளை சொலானேசி என்ற தாவர குடும்பத்தைச் சேர்ந்த தாவரம். இதன் அறிவியல் பெயர் சொலானம் ட்ரைலோபேட்டம். இதற்கு தூதுவளை, சிங்கவள்ளி, அலர்கம் மற்றும் பல பெயர்கள் உண்டு. இந்தியா முழுவதும் தோட்டம் வேலிகளில் வளரும் ஒரு வகை கொடியாகும். கொடி வகையைச் சார்ந்த தூதுவளை தனது உடல் முழுவதும் சிறு சிறு வளைந்த முட்களை சுமந்திருக்கும். வேலிகள் அல்லது மற்ற செடி இனங்களை பற்றி கொண்டு சரசரவென ஏறும் தன்மை கொண்டது. இந்த தாவரத்தின் மலர்கள் ஊதா நிறத்தில் பூக்கும். மலர்கள் வெள்ளை நிறத்தில் பூக்கும் அரிதான தூதுவளை வகையும் உண்டு. தூதுவளை தாவரம் உருண்டை வடிவில் சிவந்த நிற பழங்களை கொண்டிருக்கும். இப்போது தூதுவளை தாவரத்தின் பயன்களை பற்றி காண்போம். தூதுவளை இலைகள் கீரையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இலை, பூ, காய் போன்றவை மருத்துவ குணம் கொண்டவை. இந்தியா, தாய்லாந்து பாரம்பரிய மருத்துவங்களில் கைமருந்தாக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தூதுவளைக்குள் இருக்கும் வேதிப்பொருட்கள் மாஸ்ட் செல் சிதைவுறுதலை தடுத்து நிறுத்தி பல்வேறு காரணிகளால் உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படாமல் பார்த்து கொள்கின்றன. தூதுவளையின் இலைகள் மற்றும் மலர்கள் நீரிழிவு நோயால் உண்டாகும் பாதிப்புகளை தடுப்பதற்கும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைப்பதற்கும் பயன்படுவதாக ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. புற்று செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதோடு ஈரல் தேற்றியாகவும் தூதுவளையின் சாரங்கள் செயல்படுகின்றன. காச நோய்க்கான மருந்துகளோடு தூதுவளையையும் சேர்த்து பயன்படுத்த நோயின் தீவிரம் விரைவாக குறையும். தூதுவளை இலையை பறித்து நன்கு சுத்தம் செய்து அதனுடன் மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நன்கு வதக்கி துவையல் செய்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கொடுப்பதுடன் இருமல், இறைப்பு, சளி முதலியவை நீங்கும். தூதுவளையில் கால்சியம் சத்து அதிகம் நிறைந்துள்ளதால் எலும்பையும் பற்களையும் பலப்படுத்தும். அதனால் தூதுவளை கீரையை பருப்புடன் சேர்த்து சமைத்து நெய் சேர்த்து 48 நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும். வாதம் மற்றும் பித்தத்தால் ஏற்படும் நோய்களை குணப்படுத்த மிளகு, கல்பகம் 48 நாட்கள் சாப்பிட்ட பின் தூதுவளை கீரை சமையல் 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் வாதப்பித்த நோய்கள் தீரும். தூதுவளை பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து அருந்தி வந்தால் உடலுக்கு வலு கொடுக்கும். தூதுவளை பழத்தை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டால் மார்புச்சளி, இருமல் நீங்கும். பாம்பின் விஷத்தை முறிக்கும். தூதுவளை இலையை குடிநீர் செய்து அருந்தி வந்தால் இருமல், இறைப்பு நோய் அணுகாது. மேற்கண்ட கற்பக முறைப்படி தூதுவளையை உண்டு வந்தால் நீண்ட ஆயுளை பெறலாம். தூதுவளையை நன்கு அரைத்து அடைப்போல் செய்து சாப்பிட்டு வந்தால் தலையில் உள்ள கபம் குறையும். காது மந்தம், இருமல், நமைச்சல், பெருவயிறு மந்தம் போன்றவற்றிற்கு தூதுவளை கீரை சிறந்த மருந்தாகும். மூக்கில் நீர் வடிதல், வாயில் அதிக நீர் சுரப்பு, பல் ஈறுகளில் நீர் சுரத்தல், சூளை நீர் போன்றவற்றிற்கு தூதுவளை கீரை சிறந்த மருந்து. தூதுவளை காயை சமைத்தோ அல்லது வற்றல் ஊறுகாய் செய்து ஒரு மண்டலம் கற்பக முறைப்படி உண்டு வந்தால் கண்ணில் உண்டான பித்த நீர் அதிகரிப்பு, கண்ணெரிச்சல் நோய் நீங்கும். தூதுவளை பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து அருந்தி வந்தால் உடலுக்கு வலு கொடுக்கும். தூதுவளை பழத்தை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டால் மார்புச்சளி, இருமல் நீங்கும். சிறுவர்களுக்கு உண்டாகும் இருமலை குறைக்க தூதுவளை இலைகளை வெண்ணெயில் வதக்கி சாறு பிழிந்து தேன் சிறிது கலந்து நாவில் தடவலாம்.
இலை உலர்த்திய பொடியை சிறிது மிளகுத்தூள் மற்றும் தேன் சேர்த்து கொடுக்க சளி இருமல் மட்டுமின்றி வயிற்று உப்புசமும் குறையும். மேற்கூறிய அனைத்தும் சித்த மருத்துவரின் ஆலோசனைப்படி செய்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த ஆத்தங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் போய் மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.